உலகில் தலை சிறந்த சொல் செயல். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இது நான் உங்க மகா. இன்னைக்கு நம்ம வீடியோ பதில பார்க்க போற ரிவ்யூ ஒரு பாடலை பற்றி. இந்த பாடலை பற்றி நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம மட்டும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். 1997 வருஷம், என்னடா வருஷத்துக்கெல்லாம் போகிறான்னு பார்க்குறீங்களா? அந்த வருஷத்தில் ஒருத்தர் வெளியிட்ட சாங் இந்தியா முழுவதுமே தீப்புரியாக பரவச்சுன்னு சொன்னான். வேறு யாருமே இல்லைங்க, இசை புயல் ஏ ஆர் ரகுமான் வெளியிட்ட வந்தே மாதிரம் சாங் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் நிறையா விஷயங்கள் வந்து ஒரு பாடலை வந்து ட்ரெண்டாக இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு வானொலியும் தொலைக்காட்சியும் மூலமாக இந்தியா முழுவதும் அந்த பாடலை தீப்புரியாக பரப்பி அதுக்கப்புறம் ஏ ரகுமான் தெரியாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த பாடலுக்கு அப்புறம் 2020 போன மாதம் வந்து ஈஸ்டர் என்ற 4 வயசு குழந்தை பாடின பாட்டு வேற லெவல் ட்ரெண்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ அந்த பாடலுக்கு ஏ ரகுமான் பாராட்டியிருக்காங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திரையுலக வட்டாரமே வந்து அந்த பாடலை கேட்டு அந்த பாப்பாவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த பாடலை நீங்கள் என்ன பார்க்கலன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம ரிவ்யூவில் உள்ள பாடலுக்காக உள்ளே போகலாம். ஜெயம் ரவி நடித்த பூமி படத்தில் வெளியான வந்தே மாதரம் சாங் தாங்க. வந்தே மாதரம் டைட்டிலுக்காக தான் வந்து வந்தே மாதரம் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான வரிகள் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ஏஆர் ரகுமானையும் ஈஸ்ரீ வச்சு தான் சொல்லியிருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது பூமி படத்தில் வெளியான வந்தே மாதரம் சாங்கை பற்றி தாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தா சுஜாதா விஜயகுமார். இவங்க வேறு யாருமே இல்லை, நம்ம ஜெயம் ரவியோட மதுரைங்களா தான். இவங்க இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஷன் பண்ண படம் வந்து சுந்தர்சி எடுத்த வீராப்பும் அடங்க மறு படம், ஜெயம் ரவியோட அடங்க மறு படம் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா மிஸ்டர் லக்ஷ்மன் அவர்கள் தான். லக்ஷ்மண் அவர்கள் இதுக்கு முன்னாடி 2 படம் எடுத்திருக்காங்க, இது அவருக்கு 3வது படம். முதல் படம் ரோமியோ ஜூலியட், 2வது படம் போகன், 3வது படம் பூமி. மூணுமே வந்து ஜெயம் ரவி வச்சு தாங்க எடுத்திருக்காரு அந்த படத்தை ஃபுல்லாகவே. ஸோ இந்த படத்தில் ஜெயம் ரவி ஹீரோவாக இருந்தாலுமே வந்து நம்ம பார்க்க போகிற பாட்டில் வந்து ஹீரோ 4 பேர் இருக்காங்க. இந்த பாடலை இசையமைத்த மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள், இந்த பாடலுக்கு வரி கொடுத்த மதன் கார்கி அவர்கள், இந்த பாடலை பாடிய 2 அனன்யா மற்றும் சபேஷ் அவர்கள். இந்த பாடலில் முக்கியமாக ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த பாடலில் 1:42 வந்து அனன்யா வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லலாம், ஒரு விதமான ஒரு ஃபீலிங்கை வந்து கிரியேட் பண்ணுச்சு. ஸோ அந்த பாடலில் திரும்பி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த பாடலை எங்கிட்ட ரிப்பீட் மோடாகவே ஆயிடுச்சு. மதன் கார்கி இந்த பாடலுக்கான சில வரிகளை கொடுத்து அவர் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். காசியை வீசி எம்மை வாங்கிட்டு நாங்கள் ஒன்றும் பொம்மை இல்லையே, காலைக்காக வீதியில் இறங்கி போராடிய பூமியை சூறையாடினால் தீயாகும் அப்படிங்கிற உணர்ச்சி மிக்க வரிகள்லாம் வந்து அழகாகவே இருந்துச்சு. இந்த பாடலுக்கு வந்து இன்னொரு உணர்ச்சியை கொடுத்தது வந்து மதன் கார்கியோட வரிகள் தாங்க. ஸோ இந்த பாடலை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கு, மறக்காமல் பாருங்கள். இந்த பாடலை பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சஜெஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் பாய் பாய் மகா.